வணக்கம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. நான் சுரேஷ்ங்க, வசந்தம் ட்ரேடர்ஸ் மதுரையில இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர் நாகரா சொல்யூஷன்ல இருந்து ரவிக்குமார் பேசுறேங்க. யுனைடெட் அக்ரிடெக் கண்காட்சியை வந்து நாங்கள் விவசாயெல்லாம் வந்து வருஷ வருஷம் நடக்கிற இடத்துல வந்து பார்க்குறோம். ஸ்பெஷல் அப்போ விவசாயங்க இங்கே வந்தால் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, ஸ்டால் புக்கிங்ஸ் நிறைய இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள், உலகம் தரம் வாய்ந்த கருவிகள், அனைத்து விலைகளிலும் சிறு குறு விவசாயிகள், பெரிய விவசாயிகள் 50 சென்ட்லேருந்து 500 ஏக்கர் வச்சுருந்தா கூட அவங்களுக்கு எல்லா கருவிகளும் ஒரு இடத்துல ஒரு குடையில் கிடைக்க போகுதுங்க. நாங்கள் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை தயாரிச்சிருக்கிறோம், வர்ற யுனைடெட் அக்ரி எக்ஸ்போவில் இதை அறிமுகப்படுத்த போகிறோம். இல்லை, கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வரவையும் எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இதுக்காக இந்த எங்கள் நிறுவனத்தின் சார்பில் ஆஃபர் நிறைய அறிவிக்கிறோம். நேரடி மானியத்துக்கும் நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கலாம். இந்த கண்காட்சியில் எங்கள் கம்பெனி சார்பாக விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகளை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். விவசாயத்துக்கு தேவைப்படுற அனைத்து கருவிகளும் இங்கே கிடைக்கும். விதை போடுற மிஷின்லேருந்து களை எடுக்கிறது, மருந்து அடிக்கிறது, அண்ட் தென் நம்ம அறுவடை பண்ணுற மிஷின்ஸ் வரைக்கும் எல்லா பிராண்ட்லேயும் எல்லா விலையிலையும் உங்களோட விரும்பிய விலையில் இங்கே நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கோம். நீரின்றமையாது உலகு, நீங்களின்றி அமையாது இந்த விவசாய கண்காட்சி. யுனைடெட் ட்ரேட் ஃபேர்ஸ் விவசாய கண்காட்சி December 17 to December 20. வாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயிகள் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாய கண்காட்சி பற்றி பார்க்க போகிறோங்க. கோயம்புத்தூர் அடுத்து மதுரையில் வந்துட்டு ரொம்ப பெரிய விவசாய கண்காட்சி நடக்க போகுது. தர 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் கலந்துருக்குதுங்க. இதில் வந்துட்டு சின்ன மிஷின்லேருந்து பெரிய அளவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன கட் பண்ணுறதுலேருந்து பெருசாக நெல் அறுவடை இயந்திரம் வரைக்கும் எல்லாமே இருக்க போகுது. அதில் வந்துட்டு வசந்தம் ட்ரேடர்ஸ் அவங்க கலந்துக்க போகிறாங்க. அவங்க என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். எங்கே அக்ரி கண்காட்சி நடக்க போகுதுங்க அப்படின்னா, வேளம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடாஸ் கட்டார் அப்படிங்கிற திருமண மண்டபத்தில் தான் உங்களுக்கு வந்துட்டு அக்ரி கண்காட்சி நடக்க போகுது. வரும்போது அதற்குள்ளாக மானியத்திற்கான ஏற்பாடையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். மானியம் வந்துருச்சுன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மிஷினரியுமே அப்ரூவ்டு மிஷினரி பண்ணிகிட்டு இருக்கிறனால மானியம் எல்லாருக்குமே கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டுருக்குறோம். நாங்களும் அது சம்மந்தமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் கேஷ் ஆஃபரும் பண்ணுறோம். அங்கே வந்து கேஷ் ஆஃபரும் டிஸ்கவுண்ட்டில் வந்து விரைவில் நம்ம சந்திக்கும் போது அதை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பெருசுமா சார் கலந்துட்டு இருக்கிறீங்க? 5 ஆண்டுகளாக. ஓகே. நிறைய கம்பெனிகள் இப்போ மதுரை மாவட்டம் சுற்றி இருக்கக்கூடிய 10 மாவட்ட விவசாயிகள் கலந்துக்க போகிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தயவு செஞ்சு வந்து பாருங்கள். ஏன்னா இந்தியாவிலிருந்து 100 கம்பெனிகளுக்கு மேலே இங்கே வர்றாங்க எல்லாமே, சரிங்களா? A to Z எல்லாம் முழுவதும் விவசாயம் இயந்திரமாக்குறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கண்காட்சிக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். யுனைடெட் அக்ரிடெக் கண்காட்சியை வந்து நாங்கள் விவசாயிகள்லாம் வந்து வருஷ வருஷம் நடக்கிற இடத்துல வந்து பார்க்குறோம். அதில் வந்து பார்த்துட்டு புதிய டெக்னாலஜிகள், கருவிகள், இந்திரங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்குறோம். எல்லா விவசாயிகளும் வந்து பார்வையிடுறோம். பார்வையிட்டு போகிறதுனால புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு போகிறோம். அதற்கான வேலைப்பாடுகள் குறைக்கிற மாதிரி இயந்திரங்கள்லாம் பார்த்துட்டு இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம கலந்துக்கிறதுனால புதிய புதிய உத்திகள், எந்த நவீன முறையில் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கான கருவிகளெல்லாம் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வந்து இதில் கலந்துக்குது. அப்படிங்கிறதில் நம்ம முன்னோடி விவசாயிகள், சாதாரண விவசாயி, எல்லா விவசாயிகளும் வந்து இதை பார்த்து நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான கருத்துக்கள் நிறையா கொடுக்குறாங்க. அதே மாதிரி மிஷினரிகளும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அதனுடைய விலைகளை வந்து எங்கெங்கே என்னென்ன கம்பெனி என்னென்ன ரேட் விற்கிது இங்கே வந்து நம்ம நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து கம்பெனியோட பொருள்களுடைய ரேட்டு, அந்த கம்பெனியுடைய தரம் என்னென்னங்கிறலாம் நம்ம பார்த்துக்குறோம். அப்போ இந்த அக்ரிடெக் பார்வையில் பார்க்கும்போது பல கம்பெனிகள், வெளிநாட்டு கம்பெனிலாம் வந்து கலந்துக்குது. அப்போ நம்ம அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த கண்காட்சியில் கலந்துக்கிட்டு அதை தான் பார்த்து அந்த கருவி வேணும், எந்த கருவி வேணும், விவசாயத்தை எப்படி பண்ணலாம், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தலாம், இதுக்கான மிஷினரி, அதே மாதிரி வேலை டயத்தை மிச்சப்படுத்துறதுக்கான கருவிகள். அப்போ இந்த அனைத்து விவசாயிகளும் இந்த வேளாண்மாள் கண்காட்சியில் மதுரை 17ஆம் தேதி நடக்க உள்ளதில் வந்து கலந்துக்கிட்டு நல்ல கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விவசாய வளர்ச்சிக்கு நம்மளுக்கு உதவுற இந்த அக்ரிடெக்கில் வந்து விவசாயிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு நம்மளுடைய நம்ம வருவதற்கு இங்கே அனுமதி வந்து இலவசம். விவசாயிகள் வர்றதுக்கு வந்து
இந்த கண்காட்சிகளை வந்து பார்க்குறதுக்கு வந்து அனுமதி இலவசமாக கொடுக்குறாங்க. நம்மளை தேடி வருது, நம்ம மதுரை மாவட்டத்தில் நடக்குது. அப்போ அந்த சுற்று வட்டார விவசாயிகள் பூரா, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயி பூரா இந்த அக்ரிடெக்கில் வந்து கலந்துக்கிட்டு நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கான கருத்துக்களையும் நல்ல தொழில்நுட்பமான செயல்களையும் நல்ல இன்ஜின் நல்ல கருவிகள் நம்மளுக்கு தேவையான விவசாய உழவு உதவி இயந்திரங்கள் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு அதே மாதிரி தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கெல்லாம் வந்து நிறையா டெக்னாலஜி பண்ணுறாங்க. ஒவ்வொரு விவசாயம் முன்ன வந்ததுக்கு இது எப்படி தொழில்நுட்பங்களையும் நம்ம கற்றுக்கிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். நாங்கள் வருஷ வருஷம் இந்த மாதிரி டெக்னாலஜியில் விளம்பரங்களில் போய் கலந்துக்கிட்டனால நாங்கள் வச்சு ஒரு தனி விவசாயியாக இருந்தோம். இப்படி இப்படி தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டனால இப்போ ஒரு நாங்கள் கம்பெனியாகவே ஆகிருக்கோம். 1000 விவசாயி ஆகி ஒரு கம்பெனியாக இருக்கும். அப்போ இப்படி ஒரு தொழில் இப்படி ஒரு கண்காட்சியில் கலந்துக்கிறனாலையும் நம்மளுக்கு தெரியாத கருத்துக்களை வந்து ஒரு சில கருத்துக்கள் நம்மளுக்கு தெரியாமல் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த கண்காட்சியில் வந்து நம்மளுக்கு உணர்கிற மாதிரி இருக்கும். அப்போ உணரும்போது நம்ம விவசாயத்தை மேன்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் நம்மளுடைய தொழில்நுட்பங்களில் வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப்பு கூட்ட வைக்கிறதுக்கும் ஒரு உபகரணமாக இருக்குது. அப்படி உபகார உதவியாக நடக்கிற இந்த கண்காட்சியை எந்த விவசாயியும் தவற விடாமல் கலந்துக்கிட்டு நல்ல பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.